Now example is 5.7 through that f of 4 rupiya. Even then, nama consider f of 4 minus f of 3. Ida nama erikuma. F of 4 minus f of 3. Yeah. Question correct? Minus f of 3. Correct na? இப்ப இது வந்து திஸ் இஸ் நத்திங் பட் டெல் ஆஃப் எஃப் ஆஃப் த்ரீ. இது பிகாஸ் டெல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இது வந்து நிறைய டைம் இந்த ஃபார்முலா நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட், இது அடுத்த பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும் திஸ் இஸ் நத்திங் பட் டெல் ஆஃப் எஃப் ஆஃப் த்ரீ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த டெல் அப்படியே வச்சுக்க. இந்த எஃப் ஆஃப் த்ரீயே எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் இப்போ இது கூட இப்போ இது இந்த சைடு வந்ததுன்னா என்ன ஆகும்? டெல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் மைனஸ் இந்த சைடு வரைக்கும் பிளஸ் ஆயிடுமா? பிளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ். ஸோ இந்த வேல் இப்போ நம்ம எழுத போகிறோம். சப்போஸ் இந்த இடத்துல வந்து இங்கே டெல் ஆஃப் எஃப் ஆஃப் த்ரீ இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா f of 2 then plus del of f of 2. பர இந்த ரவுண்ட் பண்ணிக்கிறதுல இதை மட்டும் எழுதிக்கலாம். இங்கே f of 3 எழுதிக்கேன். f of 3 பிளஸ் ஹெச்சிருக்கா அப்படின்னு என்ன இருக்கும்? f of 2 பிளஸ் டெல் ஆஃப் எஃப் ஆஃப் 2. இப்போ புரிய நினைக்கிறேன். இந்த இடத்துல x பிளஸ் ஹெச், திஸ் இஸ் நத்திங் பட் 3. அப்போ இதில் தான் ஹெச் ஒன்று மைனஸ் பண்ணிக்க, அப்போ இங்கே என்ன வரும்? 2 வருமா? அப்போ இந்த இடத்துல எஃப் ஆஃப் 2. இப்போ இந்த மாதிரி இங்கே இருக்கணும். இப்போ டெல்ல வந்து உள்ள வருவோம். ஸோ டெல் ஆஃப் எஃப் ஆஃப் 2 பிளஸ் டெல் இன்டு டெல் டெல் ஸ்கொயர். ஸோ டெல் ஸ்கொயரா எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு டெல் ஆஃப் எஃப் ஆஃப் 2 பிளஸ் இந்த இது மாதிரி திரும்ப எஃப் ஆஃப் 2வை இந்த எஃப் ஆஃப் 2 இந்த ரவுண்ட் பண்ணதை மட்டும் இருக்குது. இதை நம்ம எப்படி இருக்கலாம்? எஃப் ஆஃப் 1 பிளஸ் டெல் ஆஃப் எஃப் ஆஃப் 1 யூசிங் திஸ் ஃபார்முலா இந்த மாதிரி இருக்கேன். இப்போ ஈக்குவல் டு டெல் ஆஃப் எஃப் ஆஃப் 2 பிளஸ் டெல் ஸ்கொயர் ஆஃப் எஃப் ஆஃப் 1 பிளஸ் டெல் ஸ்கொயர் இன்டு டெல் டெல் க்யூப் ஆஃப் எஃப் ஆஃப் 1. இங்கே பேசிக்காக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து அது கரெக்டாக வரும். இந்த பிகினிங் வந்து என்ன இருந்தோம்? எஃப் ஆஃப் 4 மைனஸ் எஃப் ஆஃப் 3. திரும்ப அந்த மைனஸ் வந்தவங்க வருவோம். ஸோ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு இந்த மைனஸ் நமக்கு வரப்போ ப்ளஸ் ஆயிடுச்சு எஃப் ஆஃப் 3 தென் டெல் ஆஃப் எஃப் ஆஃப் 2 தென் டெல் ஸ்கொயர் ஆஃப் எஃப் ஆஃப் 1 தென் டெல் க்யூப் ஆஃப் எஃப் ஆஃப் 1. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 3 டெல் ஆஃப் எஃப் ஆஃப் 2 டெல் ஸ்கொயர் ஆஃப் எஃப் ஆஃப் 1 டெல் க்யூப் ஆஃப் எஃப் ஆஃப் 1ப்பா. இதில் நீ பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சு. தேங்க்யூ.